ஆண்டவரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலும் சிந்தனைக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட தியான பகுதி ஆதியாகமம் 32 அதிகாரம் 26 வசனம். ஆதியாகமம் 32:26, நீர் என்னை ஆசீர்வித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்றார். நீர் என்னை ஆசீர்வித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்று சொல்லி இங்கே யாக்கோபு ஆண்டவரிடத்திலே ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கின்றார். தன்னுடைய அண்ணன் ஈசாவை ஏமாற்றி அவனை தலையிற்று பாகத்தையும் ஆசீர்வாதங்களையும் யாக்கோபு பெற்றார். அது மாத்திரமல்ல, ஏசாவுக்கு பயந்து தன்னுடைய மாமா வீட்டிற்கு அங்கே கடந்து செல்கின்றார். அங்கே தனக்கு வேண்டிய எல்லா செல்வங்களையும் அவர் யாக்கோபு சேர்க்கின்றார். அங்கே தன்னுடைய மாமாவுடைய 2 பெண்களையும் அவர் மனை திருமணம் செய்கின்றார். திரும்ப வருகின்ற வழியிலே அங்கு யாக்கோபுக்கு ஆற்றங்கரையிலே அங்கே யாக்கோபு தனித்திருந்தார். அப்பொழுதுதான் கடலோடு யாக்கோபு அங்கே போராடுகின்றார். அங்கே ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கின்றார். நீரினை ஆசிர்வதித்தலுடைய உன்னை போகவிடேன் என்று சொல்லி ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கின்றார். யாக்கோபு பெற்ற ஆசீர்வாதம் எது என்று சொல்லி இந்த வேளையில் ஒரு கேள்வி வரலாம். உலகத்தின் செல்வமா? இல்லை. ஆனால் தன்னுடைய அண்ணன் ஏசாவோடு ஒப்புரவாக தான் இங்கே யாக்கோபு பெறுகின்ற ஒரு பெரிய ஆசீர்வாதம். உலக பிரகாரமாக யாக்கோபுக்கு எல்லாவிதமான ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் அங்கே ஆற்றங்கரையிலே கடவுளோடு இங்கே போராடுகின்றார். நீரினை ஆசீர்வதித்தலுடைய என்னுடைய அண்ணனாகிய ஏசாவோடு நான் ஒப்புரவாக வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அங்கே யாக்கோபு எதிர்பார்க்கின்றார். நொண்டி நொண்டி நடந்த யாக்கோபு ஓடி ஓடி ஏமாற்றிய கால்கள் அந்த வேளையிலே தொடப்பட்டன. இந்த வேண்டுதல் ஆண்டவரை கர்த்தர் யாக்கோபுடைய கேட்கின்றார். யாக்கோபுடைய வேண்டுதலை கேட்டு அங்கே நிறைவேற்றுகின்றார். இன்னொன்று மாத்திரமல்ல, அவர் உணர்வுள்ள இதயத்தோடு யாக்கோபை கடந்து சென்று தன்னுடைய அண்ணனை சந்தித்து ஒரு ஒப்புரவாகி அங்கே கடந்து செல்கின்ற காலத்தை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்குமே கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்கின்ற நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்களில் ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்ல கேட்பது உண்டு. ஆனால் எனக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, எனக்கும் என்னோடு கூட இருக்கின்ற மற்ற மக்களோடு இருக்கின்ற அந்த ஒப்புரவாகவின் உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பது நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். யாக்கோபு பெயரிடுகின்ற விண்ணப்பம், நீரினை ஆசீர்வதி தள்ளி போகவிடன் என்று சொல்லி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று அங்கே தன்னுடைய அண்ணனோடு அங்கே ஒப்புரவாகின்றார். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் யாக்கோபு வாழ்க்கிறேன். அது இன்றைய நாளிலும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் எனக்குள்ள உறவு கடவுளுடன் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அந்த ஒப்புரவாகுதலின் உறவு எப்படிப்பட்டதாக என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிறது என்று சொல்லி ஆராய்ந்து பார்ப்போம். அப்படிப்பட்ட சிந்தனைக்குள்ளாக இந்த நாளிலும் கடன் செல்வோம். கர்த்தரை ஆசீர்வதித்து வாழ்ந்தவர்களாக ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.